Hi friends, welcome back to my channel. This is Let's Go. In the vlog, enna paaka pora appdin paatha vandu ipo na vandu Croydon vandu poga pora. So idu eppdin paatha vandu ipo UK nu sonnale paatha vandu London da ellathukume nyabagam varudhu. Adhe maari London kulla paathina Croydon appdi solli oru place. எஸ் இப்போ நம்ம எதுக்கு வந்துட்டு குரோடன் வந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து நான் வந்து மார்க்கெட் வந்திருக்கேன். ஸோ அங்கே நான் உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்துட்டு இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு தமிழ் பீப்புள் நிறையா இருக்கிறனால இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாங்குவாங்க. நானுமே பார்த்தா வந்துட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து வாங்குவேன். இப்போ வந்துட்டு டைம் இல்லாதனால இங்கே வர்றதே விட்டுட்டேன். இங்கே பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லாவும் இருக்கும், ரேட் வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். அப்படியே வந்துட்டு போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சும்மா வந்துட்டு போய் பார்க்கலாம் எந்தெந்த கடையில் வந்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு போகலாம் எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்துட்டு வாங்க போகிறோம். இங்கே விட்டு அதுக்கப்புறமேட் பார்த்தா வந்துட்டு லூசியமில் வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. நான் அங்கே போயிருக்கேன், பட் அங்கே இந்தளவுக்கு கிடைக்காது. அங்கே வந்துட்டு தமிழ் பீப்புளெலாம் மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் குரோடனில் தான் தமிழ் பீப்புள் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஊரில் யூஸ் பண்ண அத்தனை வெஜிடபிள்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்து கிடைக்கும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்கும் எல்லாமே. பட் இந்த பவுலெல்லாம் இருக்கிறது எல்லாமே பார்த்தா வந்துட்டு 1 pound தான். மற்றதெல்லாம் மட்டும் இதில் வந்து போர்டில் வந்துட்டு வச்சுருப்பாங்க எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே, நல்லாவும் இருக்கும், குவான்டிட்டியும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும். இந்த மார்க்கெட் வந்துட்டு எப்போ மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா வந்து 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்கும்.
ஏன் நான் இப்படி வந்துட்டு போய் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்து வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வாங்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு கடையிலேயே பார்த்தோன்னே ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அடடா இந்த ஷாப்பில் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தோணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன் மேலேருந்து எப்படி வந்துட்டு எவ்வளோ லென்த்துக்கு வந்துட்டு இருக்குது குரோடன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு குரோடன் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீட்டாக இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு நிறைய குவான்டிட்டி இருக்கும், அந்த நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து 6 days வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இருக்குது, ஆனால் சண்டே மட்டும் கிடையாது. அதனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஊரில் வந்துட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம இதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லவே முடியாது. இப்போ வந்துட்டு ஒரு சைடு வந்து பார்த்து முடிச்சாச்சு, இன்னொரு சைடு வந்துட்டு பார்த்துட்டு நம்ம என்னென்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்துட்டு வாங்கிடலாம். இங்கே பாருங்கள் இந்த லைம் பார்த்தா வந்துட்டு 10 for pound வந்துட்டு கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்த்தா வந்து 7 for pound வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம செக் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ரைஸு எவ்வளோ லோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணுறதை பார்த்தா நல்லது தான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தா வந்துட்டு கோரியண்டரும் மின்ட்டும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அண்ட் சீப்பாகவும் இருந்தது. இதே பார்த்தா வந்துட்டு சும்மா ஒரு 4 இலை மட்டும்தான் இருக்கும், ஆனால் இதெல்லாம் பார்த்தா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் 35p to 50p வரைக்கும், பட் இங்கே வந்துட்டு சீப்பாக கிடைக்கும், நல்லாயிருக்கு. இங்கே எடுத்துகிட்டு அடுத்தது ஒவ்வொன்றா எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் டக்கு டக்குன்னு. இங்கே பார்த்தா வந்து நான் லைம் வந்து எடுக்க போகிறேன். இங்கே வந்து நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான் ஒரு டைம் வந்துட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்கிறது. பவுல், அதாவது ஒரு பவுல் வந்துட்டு எதாக இருந்தாலும் அது வந்து 1 pound. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸாக வந்து இருக்கும். நான் இப்போ வந்து முள்ளங்கி எடுக்கிறேன். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்துட்டு முள்ளங்கி வந்து ஒரு சில டைமில் தான் கிடைக்கும், மற்றபடி பார்த்தா வந்து நம்ம தமிழ் கடைக்கு அப்படி இல்லைனா மார்க்கெட்டுக்கு வந்து தான் வந்து வாங்கணும். இதை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போக வேண்டியது. ஏன்னா இந்த டைம் பார்த்தா வந்துட்டு ஸ்கூல் விடுற டைம், அதனால் பஸ்ஸில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், 30 members அலோவ் பண்ணுவாங்க. Thank you.
இப்போ நான் வந்து கிரேப்ஸ் வந்து எடுக்கிறேன். இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்படியே வாங்கலாம். இது பார்த்தா வந்துட்டு நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு 100 ருபீஸ் தான். என்ன இது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம், அதாவது ஒரு சில இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில இதெல்லாம் பார்த்தா வந்து ப்ரைஸ் கூட இருக்க மாதிரி தான் தோணும். இப்போ பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தா வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட தோணுது. ஆனால் விண்டர்லலாம் பார்த்தா வந்து ஃப்ரூட்ஸை பற்றி நினைக்கவே தோணாது. ஏதாவது வந்து ஹாட்டாக வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு இனிமேட்டு ஒரு நல்ல சம்மர் இனிமேட்லாம் இப்போ தான் நம்ம ஊர் ஃபீலிங்கே எனக்கெல்லாம் வருது. எங்கடா வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு வாங்கிட்டேன். ஸோ இனிமேட்டு வந்துட்டு இதை கடைசியாக வாங்கிட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். நான் தூக்க தான் முடியாது, எல்லாமே ஃபுல் வெயிட்டாக இருக்குது.